நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மைக்ரோ மேனோமீட்டர். ஸோ இந்த மைக்ரோ மேனோமீட்டரில் ரெண்டு டைப் இருக்குது. அதில் ஒன்று வெர்டிக்கல் சிங்கிள் காலம் மேனோமீட்டர் அப்படிங்கிறது. ஸோ இந்த மைக்ரோ மேனோமீட்டரோட ரைட் லிம்ப் பார்த்திங்கன்னா ஓப்பன் டு அட்மாஸ்ஃபியராக இருக்கும். அது வந்து வெர்டிக்கலாக இருக்கலாம் இல்லைன்னா இன்க்ளைண்டாக இருக்கலாம். ஸோ வெர்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா வெர்டிக்கல் சிங்கிள் காலம் மேனோமீட்டர்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ மேனோமீட்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். யூடியூப் மேனோமீட்டரை விட உங்களுக்கு அக்யூரஸி அதிகமாக இருக்கும். அதுக்காக இந்த மைக்ரோ மேனோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெரி லோ ப்ரெஷரை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த மைக்ரோ மேனோமீட்டருக்கும் யூடியூப் மேனோமீட்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லிம்பில் ஒரு ரிசர்வாயர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது லெஃப்ட் லிம்பில் பாயிண்ட் ஏ வந்து ஒரு பைப் லைனோட கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வாயர் வந்து வச்சுருக்காங்க. இந்த ரிசர்வாயரில் ஏஏ அப்படிங்கிற டேட்டம் லைனையும் எக்ஸ்எக்ஸ் அப்படிங்கிற டேட்டம் லைனையும் ரெண்டு டேட்டம் லைன் நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டெல்டா ஹெச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால் ஆஃப் ரெஃபரன்ஸ் லிக்யூட் இன் ரிசர்வாயர். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஏஏ அப்படிங்கிற டேட்டம் லைனில் மெர்குரி இருக்கும். ஸோ இப்போ ஃபால் ஆஃப் ரெஃபரன்ஸ் லிக்யூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பைப் லைனில் கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ ஃபால் நடக்குது அப்படிங்கிறது டெல்டா ஹெச். ஸோ ஃபைனல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெர்குரிக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்எக்ஸ் அப்படிங்கிற டேட்டம் லைனுக்கும் ஏஏ அப்படிங்கிற டேட்டம் லைனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச். ஸோ இந்த ரிசர்வாயரோட ஏரியா பார்த்தீங்கன்னா அதாவது ரைட் சைடு டியூப் இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவோட 100 டைம்ஸ் வந்து கிராட்டர் தான் இருக்கும். ஹெச் ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏஏ அப்படிங்கிற டேட்டம் லைனுக்கு மேலே நம்ம கனெக்ட் பண்ண லிக்யூடோட ஹைட்டு. ஸோ இந்த லிக்யூடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா எஸ் ஒன், இதோட டென்சிட்டி வேல்யூ ரோ ஒன். ஸோ இப்போது பிஏ அப்படிங்கிற ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏல ஆக்ட் ஆகிட்ருக்கு. ஸோ இப்போ ஹெச் டூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏ அப்படிங்கிற டேட்டம் லைனுக்கு மேலே மெர்க்குரியோட ஹைட்டு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் லிம்பில். ஸோ இப்போ கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிசர்வாயரோட ஏரியா, ஸ்மால் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லிம்போட ஏரியா. இந்த மைக்ரோ மேனோமீட்டரை ஒரு ஃப்ளூயிடோட நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபால் ஆஃப் ரெஃபரன்ஸ் லிக்யூட் வந்து நடக்கும். அதாவது இந்த ரிசர்வாயரில் மெர்குரி பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகும். இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லிம்பில் ரைஸ் ஆகிறதுனால நடக்கும். ஸோ இப்போ வால்யூம் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, ஏரியா இன்ட்டு லென்த். ஏரியா இன்ட்டு டெல்டா ஹெச் வில் பி ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ஹெச் டூ. அதாவது வால்யூம் வந்து ரெண்டு பக்கமே ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல லென்த் அப்படிங்கிறது டெல்டா ஹெச் தான், அதாவது ஹைட்டு தான் இந்த இடத்துல நம்ம லென்த்தாக எடுத்துக்க முடியும். அதனால ஏரியா இன்ட்டு டெல்டா ஹெச் அப்படிங்கிறத நான் லெஃப்ட் சைடில் இருக்கிற வால்யூமாக எடுத்துக்கிறேன். ஸோ எவ்வளவு லிக்யூட் வந்து லெஃப்ட் சைடில் குறைஞ்சிது அப்படிங்கிறது ஏ இன்ட்டு டெல்டா ஹெச். அதே மாதிரி ரைட் சைடில் எவ்வளவு லிக்யூட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறது, மெர்குரி எவ்வளவு ரைட் சைடு லிம்பில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஏ இன்ட்டு ஹெச் டூ. ஸோ இப்போ டெல்டா ஹெச்சோட வேல்யூ நம்ம இதிலிருந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஏ இன்ட்டு ஹெச் டூ டிவைடிங் பை கேபிட்டல் ஏ. ஸோ இந்த இடத்துல நம்ம டேட்டம் லைனில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டம் லைன்லேருந்து எல்லா வேல்யூவும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போது பிஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற பாயிண்டில் இருக்கிற ப்ரெஷர். ஸோ நமக்கு இந்த ஹெச் ஒன் ஹைட் பார்த்தீங்கன்னா டேட்டம் லைனுக்கு மேலே தான் இருக்குது, அதனால் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த டேட்டம் லைன்லேருந்து மேலே இருக்கிற ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச் ஒன் ப்ளஸ் டெல்டா ஹெச்னு எடுத்துக்கணும், புரியுதா? ஸோ இப்போது பிஏ ப்ளஸ் ரோ ஒன் ஜி இன்ட்டு டெல்டா ஹெச் இன்ட்டு ஹெச் ஒன் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ரெஷர்ஸோட வேல்யூ. ரைட் சைடில் மெர்குரியோட ஹைட் ஹெச் டூ மட்டும் இருக்குது. ஸோ இந்த ஹைட்டுனால எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ எக்ஸ்எக்ஸுங்கிற டேட்டம் லைனுக்கு மேலே பார்க்குறதுனால ஹெச் டூ ப்ளஸ் டெல்டா ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ ரோ டூ ஜி இன்ட்டு ஹெச் டூ ப்ளஸ் டெல்டா ஹெச், இது வந்து ரைட் சைடில் இருக்கிற ப்ரெஷர். ஸோ இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற டேர்ம் ரோ ஒன் ஜி டெல்டா ஹெச் ப்ளஸ் ஹெச் ஒன்னை நான் ரைட் சைடு கொண்டு போகிறேன். ஸோ அப்போ மைனஸாக வரும். ஸோ ரோ டூ ஜி இன்ட்டு டெல்டா ஹெச் ப்ளஸ் ஹெச் டூ மைனஸ் ரோ ஒன் ஜி டெல்டா ஹெச் ப்ளஸ் ஹெச் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் அப்படி மாறுது. டெல்டா ஹெச் ப்ளஸ் ஹெச் டூவை ப்ராடக்ட் பண்ணி எழுதிக்கணும். அதே மாதிரி டெல்டா ஹெச் ப்ளஸ் ஹெச் ஒன் டேமை அப்படி வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ பிஏ வில் பி ஈக்குவல் டு ரோ டூ ஜி இன்ட்டு டெல்டா ஹெச் ப்ளஸ் ரோ டூ ஜி ஹெச் டூ மைனஸ் ஆஃப் ரோ ஒன் ஜி டெல்டா ஹெச் மைனஸ் ஆஃப் ரோ ஒன் ஜி ஹெச் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேஷனை மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இப்போ ரோ டூ ஜி டெல்டா ஹெச் அதே மாதிரி ரோ ஒன் ஜி டெல்டா ஹெச், டெல்டா ஹெச் இருக்கிற டேர்ம்ஸில் டெல்டா ஹெச்சை காமனாக எடுத்துக்கலாம். அப்போது ரோ டூ ஜி மைனஸ் ஆஃப் ரோ ஒன் ஜி ஒரு டேர்ம் வரும் ப்ளஸ் ரோ டூ ஜி ஹெச் டூ ஒரு டேர்ம் இருக்கும். அதே மாதிரி ரோ ஒன் ஜி ஹெச் டூ ஹெச் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ பிஏவோட வேல்யூ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ டெல்டா ஹெச்சோட வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ டெல்டா ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஹெச் டூ டிவைடிங் பை ஏ. ஸோ அந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போது பிஏ வில் பி ஈக்குவல் டு ஆல் ஏ இன்ட்டு ஹெச் டூ டிவைடிங் பை கேபிட்டல் ஏ இன்ட்டு ரோ டூ ஜி மைனஸ் ஆஃப் ரோ ஒன் ஜி ப்ளஸ் ரோ டூ ஜி ஹெச் டூ மைனஸ் ரோ ஒன் ஜி ஹெச் ஒன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
ஏரியா ஆஃப் த ரைட் லிம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஸோ ரிசர்வாயரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா பார்த்தீங்கன்னா ரைட் லிம்போட ஏரியாவோட 100 times வந்து நம்ம அதிகமாக எடுத்துருக்குறோம். ஸோ அதனால ரேஷியோ ஆஃப் ஏரியா ஸ்மால் ஏ டிவைடிங் பை கேபிட்டல் ஏவோட வேல்யூ ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதனால இந்த டேர்ம் ஃபுல்லாகவே வந்து நம்மளால் நெக்லெக்ட் பண்ண முடியும். ஸோ எதனால் நெக்லெக்ட் பண்ணுறோம், ரிசர்வாயரோட ஏரியா பார்த்தீங்கன்னா ரைட் லிம்போட ஏரியாவோட 100 times நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும்போது ரேஷியோ பிட்வீன் ரிசர்வாயர் டு ரைட் லிம்ப் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி ஸ்மால் வேல்யூவாக இருக்கும். அதனால் இந்த டேர்மை ஃபுல்லாக நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ பிஏ வில் பி ஈக்குவல் டு ரோ டூ ஜி ஹெச் டூ மைனஸ் ரோ ஒன் ஜி ஹெச் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேஷனை மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இப்போது ஏ அப்படிங்கிற பாயிண்டில் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ரோ டூ ஜி ஹெச் டூ மைனஸ் ரோ ஒன் ஜி ஹெச் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம்.